ಆಗ್ತದ. இந்த டைம்ல என்ன கூப்பிடுற பாத்துட்டு வர. நல்ல மூட கெடுத்துட்டீங்க, போங்கடா போங்க. வாங்கடா நாம நம்ம ஊருக்கு போவோம், இவர் கண்ணால பார்த்தா தான் நம்புவாரு. நேரங்காலம் தெரியும். என்னடி ஆச்சு? ஜெயா ஜெயா என்னடி ஆச்சு? என்னாச்சு சொல்லு, இங்க பாரு ஜெயா. டேய் மச்சான், மச்சான், டேய் மச்சான், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நான் கூப்பிடுறது ஒருத்தருக்கும் கேட்கலையா? நீயா? செத்து போயிட்டல்ல? செத்து போயிட்டேனா? நான் செத்து போயிட்டேனா? செத்து போயிட்டேனா? எப்படிரா உன்னை கொல்லாம நான் எப்படிரா சாவு? நீ என்ன கொல்ல போறியா? ஏய் பஞ்சமுகி, எல்லாரும் தெய்வமா பூஜிக்கிற உன்ன அம்மனா இருக்கும் போதே அக்னிய வர வச்சு உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கின வண்டி. நீ சொல்றது உண்மைதான்டா, அன்னைக்கு நீ என்ன எரிச்சுட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என் கண்ணில் இருக்கிற பகை இன்னும் உயிரோட தான் இருக்கு, அது உன்னை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கு. நான் உன்னோட விளையாட வரல, வேட்டையாட வந்திருக்கேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ வெறும் ஆத்மா தான், நிச்சயமா என் சாவு உன் கையில இல்லை. நீ ஆசையா பெத்தெடுத்த உன் குழந்தைக்கு தாய் இல்லாம ஆக்கிட்ட. கோயில புதையில தோண்டி அந்த புதையலை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். நடுவுல யாரு வந்தாலும் சரி, துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். வெட்டி போட்டுருவேன், வெட்டி போட்டுருவேன்னு சொல்றியே, வெட்டுறது உனக்கு மட்டும்தான் தெரியுமாடா? வெட்டுறது என் கத்திக்கு தெரியும், எப்படி எல்லாம் வெட்டுவனு இந்த கைக்கும் தெரியும். உன் ஆடிச்சே கொல்லவா, இல்ல உன் சங்க கடிச்சு கொதறவா, இல்ல உன்னை மண்ணில மிதிச்சு நசுக்கவா? நீ என்ன கொல்ல போறியா? நான் மனுஷன் இல்லடி, மனுஷ ரூபத்துல இருக்கிற ராட்சச. ஏண்டா பஞ்சமுகினா என்ன பொம்பளை நினைச்சியா? பஞ்சலோகத்தோட சக்தி தானா? இந்த நெருப்போட விளையாடுன பஸ்மமாக்கிடுவேன், நீரோட மோதின மூழ்கி போயிடுவேன். டேய், நீ இந்த சக்தியோட மோதிட்ட செத்த சாம்பலாக போற. நீ பண்ண கெட்ட விஷயத்தினால புனிதம் கெட்டு போன கோவில்ல வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உன்னை கொன்னு ஓர் ரத்தத்தால கோவில புனிதமாக்குறடா. அசுரர்களை அழிக்க ஒரு கையில கூர்மையான அம்பு, துஷ்டர்களை துவம்சம் செய்ய இன்னொரு கையில கதாயுதம், ஒரு கையில வாள், ஒரு கையில சூலாயுதம், ஒரு கையில சங்கு, ஒரு கையில சக்கரமும் நான் வச்சு என்ன எந்த இடத்துல கொலை பண்ணியோ அதே இடத்துல உன்னை கொல்லுவேன். கோவில தோண்ட போறது உன் கடப்பாற இல்லடா, உன் நெஞ்ச கிடிக்க போறது என் திரை சொல்லும், என் திரை சொல்லும்.
பஞ்சமுகி வந்துட்டு போனது தெரிஞ்சது. பஞ்சமுகி செத்து போயிட்டானே, அவ எப்படி வந்தா? பஞ்சமுகி செத்தது உண்மைதான், ஆனா அவளுக்கு இருக்கிற அதீத சக்தியால அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற புதையலை எடுக்க விடாம தடுக்கிறா. அவ காவல் இருக்கிறதுனாலதான் அந்த புதையல் இருக்கிற இடத்த உன்னால தோண்ட முடியல. கோவிலுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற பஞ்சமுகியோட சக்திய அந்த கோவிலுக்குள்ளேயே நாம அடக்கி வைக்கணும். அமிர்த கடியில அந்த சக்திக்கு ஒரு ஜீவாத்மா கிடைச்சு அந்த பரமாத்மாவோட சேர்ந்தா நாசமாயிடும், சர்வமும் நாசமாயிடும். அந்த அமிர்த கடிய நாம யமகண்ட நேரமா மாத்தி அந்த சக்திய ஜீவாத்மாவோட சேர விடாம பஞ்சமுகியோட சக்திய பஞ்சபூதத்தோட சேர்த்தற, அது என்னோட வேலை. அந்த ஜீவாத்மா எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க பூஜை பண்ண போற. ஒரு சின்ன யோசனை கேட்கலாம்னு வந்தோம். என் நிலைமை என்னன்னு தெரியாத நிலைமையில நான் இருக்கேன், நான் என்ன யோசனை சொல்ல முடியும்? போன வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சமுகி இழந்தோம், இப்போ கோவிலையும் முடியாச்சு. சித்திர மாசம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, வர்ற சித்ரா பௌர்ணமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பஞ்சமுகி போன அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் மீளல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ஒரு வழியும் தெரியாதப்ப அம்மன் மேல பாரத்தை போட்டு இந்த வருஷம் திருவிழாவை நடத்துவோம். காலங்காலமா நடந்துகிட்டு இருந்த திருவிழாவை எக்காரணத்தை கொண்டு தடபட விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற சுமங்கலிகளும் பஞ்சமுகிய மனசுல வேண்டிக்கிட்டு மஞ்சளை புடிச்சு பூஜை பண்ணி திருவிழாவை நடத்துவோம். நாம புடிச்சு வைக்கிற அந்த மஞ்சள் தான் நம்ம பஞ்சமுகியோட உருவம். அந்த தாய் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவோம். எல்லாரும் ஒரே மனசா கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிடுவோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய. அப்பா, அம்மாக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம்ப்பா. சரிடா. பாப்பா, உங்க அம்மா எங்கம்மா இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. உங்க வீட்ல இருக்காங்களா? ஆ. டேய், நிறு. அப்பா, என்ன பண்றா? டேய், அப்பா, அப்பா. டேய், நிறு. இந்த ரத்தத்தை தேய்ச்சா சீக்கிரம் குணமாயிடலாம், நீ ஒன்னும் கவலைப்படாது. அண்ணே, அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி பஞ்சமுகி பொண்ணு தூக்கிட்டு வந்தானே. ஏய் சுமார், ஏய், எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்த? ஏய், உன் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கும் செத்து போன உன் பொண்டாட்டிக்கும் என்னடா சம்பந்தம்? செத்து போன என் பொண்டாட்டியை பத்தி கேட்கறதுக்கு நீ யாருடா? ஏய், உன் பொண்டாட்டிய கொன்னது நான் தான்டா. ஆத்மா ஜீவாத்மா இருக்கிறது எப்படி உண்மையோ அதே மாதிரி ஒருத்தர் போல இன்னொருத்தர் இருக்கிறது உண்மைதான். பஞ்சமுகியோட சக்தியை வரவழைக்கிற அதே உருவத்துல இருக்கிற ஜீவாத்மாவையும் வரவழைக்கிற.